வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஜித் என்கிற மனிதரை நிறையா பெண்களுக்கு ஏன் பிடிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு புதியவர்னா கீழே அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். அஜித் அப்படின்னாலே தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் பேர் எடுத்திருக்காரு. அஜித் அவர்கள் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஏன் ஒரு நொடியையும் அவரே தனக்காக செதுக்கினது. இந்தியாவில் இருக்கும் அழகான நடிகர்களில் அஜித் ஒரு முக்கியமான நடிகர். அஜித் அவர்கள் நடந்தால் அழகு, பார்த்தால் அழகு, சிரித்தால் அழகு, அவர் போடுற ட்ரெஸ் இன்னும் ரொம்ப அழகு அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்லியிருக்காங்க. அஜித் அவர்கள் கம்பீரமாக நடந்து வர்றதான் நாங்கள் அவருக்கு மேலே பைத்தியமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சில பெண்கள் சொல்லியிருக்காங்க. அஜித் அவர்கள் வெள்ளையாக இருக்கிறதுனால மட்டும் நாங்கள் அவரை ரசிக்கலை, மாறாக அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸையும் தான் அப்படின்னு சில பெண்கள் சொல்லியிருக்காங்க. கோட்டாக இருந்தாலும் சரி, வேஷ்டி சட்டையாக இருந்தாலும் சரி, அஜித் அவர்கள் எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி வீரம் படம் முழுக்க அஜித் அவர்கள் வேஷ்டி சட்டை போட்டு தான் நடிச்சிருப்பார். அந்த வேஷ்டி சட்டை அவருடைய கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பொருந்திருக்கும். சினிமாவில் சால்ட் அண்ட் பெப்பர் கதாபாத்திரத்தை ஏற்று அதன் மூலிமா நிறைய பெண்களை ஈற்ற ஒரே நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம தலை அஜித் அவர்கள் மட்டும்தான். திரைப்படங்களாலும் சரி, ஏதேனும் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போதும் சரி, அவரோட உடல் அமைப்புக்கு பொருந்துகிற மாதிரி எப்பையும் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறாரு. இந்த காரணங்களால் தான் அஜித் அவர்களை நிறைய பெண்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டிலேயே தலை அஜித் அவர்களுக்கு தான் நிறைய பெண் ரசிகர்கள் இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்க அதுமாதிரி கிளிக் பண்ணி அந்த வீடியோஸையும் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.